ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். பொதுவாக அரவாணிகள் பற்றி நிறைய கேள்விகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். நாம் பார்க்குற அரவாணிகள் எல்லாம் ரோஸ், அதே மாதிரி பல பேர் வந்து இவர்கள் வளரும்போது ஆண்களாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் பெண்ணாக மனதால் உணர்ந்து, ஆனால் உடல் வந்து ஆணாக இருக்கும். உடலில் அப்புறம் பின்னால் மாற்றங்களையோ அறுவை சிகிச்சைகளோ செய்து கொண்டு பெண்ணாக மாறுறவங்க. ஆனால் பிறக்கும்போதே ஆணாகவும் அல்லாமல் பெண்ணாகவும் அல்லாமல் ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியா, அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். இவர்கள் எப்படி, இவர் பிறவிகளே அரவாணிகளாக வர்றவங்க, இவர்கள் எப்படி உருவாகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவங்க வந்து இவர்களில் ஜீன்ஸ்லேயே குறைபாடு இருக்கலாம், ஜெனட்டிக் கண்டென்ட், அந்த மரபு அணுக்கள்லேயே குறைபாடு இருக்கலாம், அல்லது வேறு குறைபாடுனால இந்த மாதிரி வரலாம். இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண் உறுப்பும் இருக்கலாம், அதே மாதிரி கர்ப்பப்பையும் இருக்கலாம், பெண் உறுப்பும் இருக்கலாம், இப்படி பல்வேறு காம்பினேஷனில் இவங்க வரும். இவர்களில் வந்து முக்கியமாக ஏதாவது குழந்தை வயிற்றில் வளரும்போது தெரியாதனமாக மருந்துகள் எடுத்துருக்கலாம். அது வந்து சில நேரங்களில் அந்த மாதிரியான செக்ஸ் உறுப்புகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே போல் இவர்கள் கை கால் வலிப்பு, இந்த காக்கா வலிப்புன்ற அந்த எபிலெப்சிக்கான மருந்துகள் எடுக்கும்போது சில நேர பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதே போல் இவர்களோட வேறு சில பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கலாம், மனநலம் குன்றி இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளும் இவர்கள் உடல் உறுப்புக்களில் தவறுகளோட மனநலம் குன்றி மற்ற குறைகளோடு சேர்ந்துருக்கலாம். இவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல வந்து ஹார்மோன், அவங்க உடம்பில் ஹார்மோன் எடுத்து பார்க்கணும். ஜீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கர்ப்பப்பை இருக்கா, சினைமுட்டை பைகள் இருக்கா, கருக்குழாய்கள் எப்படி இருக்குது, ஆணுறுப்பு வந்து ஆணுறுப்பு இருக்கா, அதே போல் விந்து பைகள் இருக்கா, ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்கா, இப்படி பல்வேறு டெஸ்ட்டுகள் பண்ணி இவர்கள் நிலை என்ன, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, எதாவது இல்லைன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு புதிதாக பிறந்த குழந்தையில் கர்ப்பப்பை இருக்கலாம், கர்ப்பப்பை இல்லாமலும் இருக்கலாம். வெளியே பார்க்குறதுக்கு ஆண் உறுப்பு இருக்கும், அது மாதிரி அல்லது பெண் உறுப்பு இருக்கும், இப்படி மாறி மாறி பல்வேறு காம்பினேஷனில் இவங்க வந்து இருக்கலாம். ஜீன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 46XX, 46XY, 45X0, இப்படி பல்வேறு காம்பினேஷனில் இவங்க இருக்கலாம். இதில் வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் ஓவரி, ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஓவரி இருக்கலாம், ஒரு பக்கம் ஓவரி, ஒரு பக்கம் விந்துப்பைகள் இருக்கலாம், ரெண்டு பக்கமும் விந்துப்பை இருக்கலாம், இல்லை ஒரு விந்துப்பையும் ஒரு டம்மி இதுவும் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இதை வச்சு தான் இவங்க யாருன்னு பார்க்கணும். என்ன, இவங்க ஆணாக பிறந்து பெண்ணாக இருக்கிறவங்களா, இல்லை பெண்ணாக இருக்க வேண்டியது ஆணா உறுப்புகளோடு இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கணும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இவர்களுக்கு வந்து ஆணுறுப்பு, சிறிய ஆணுறுப்பு மாதிரி இருக்குது, அதே மாதிரி அதோடு சேர்ந்த ஒரு பெண் உறுப்பும் இருக்கிறத பார்க்க முடியும். இது பல நேரங்களில் மருந்துகள், சில ஹார்மோன்கள் அவங்க உடம்பில் குறைவாக இருக்கிறதுனாலே இந்த மாதிரி வரலாம். 21 ஹைட்ராக்சிலேஸ் என்ற ஒரு புரதம் இல்லாமல் போகிறதுனால இந்த பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரலாம். இவர்களில் வந்து பல காம்பினேஷனில் உறுப்புகள் இருக்கலாம். முக்கியமாக இதை எதை வச்சு, எது முக்கியமான உறுப்பு, ஆண் உறுப்போ பெண் உறுப்போ முக்கியமான உறுப்புகள் அல்ல. முக்கியமான உறுப்புன்னு சொல்கிறது பெண்களுக்கு ஓவரி, ஆண்களுக்கு வந்து விந்துப்பை டெஸ்டிஸ், அதே மாதிரி ஜெனட்டிக் குரோமோசோம்ஸ் பார்ப்பாங்க. XY என்பது ஆண்களை குறிக்கும், XX ரெண்டு எக்ஸ் இருந்ததுன்னா அது பெண்களை குறிக்கும். இதை வச்சு தான் கடைசியாக முடிவு பண்ணுவாங்க இவர்கள் ஆணா பெண்ணான்னு. சில நேரங்களில் இது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடலாம். ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து பரிசு வாங்கின பிறகு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் அவங்களுக்கு XY குரோமோசோம் இருந்தது, ஆனால் உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க விளையாட்டில் ஜெயித்த பிறகு பண்ணிய டெஸ்ட்டுகளில் XY இருந்து அந்த
அவங்க வந்து ஆண், அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பரிசை திரும்ப பெற்று அது பெரிய சிக்கலான ஒரு விஷயமானதெல்லாம் பத்திரிகையில் வந்தது எல்லோரும் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் நீண்ட நாட்கள் இது என்ன இவங்க செக்ஸுன்றதே தெரியாமலேயே வளர்ந்துடலாம், அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. சில நேரங்களில் இந்த என்ன இவங்க செக்ஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல்வேறு டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கும். இது பல்வேறு நோய்கள், மேல் சூடோ ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பெண்களாக பிறந்து ஆண் மாதிரி இருக்கவங்க, ஆணாக பிறந்து பெண் மாதிரி இருக்கு, பல்வேறு முறைகள் இதில் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மும்பையிலிருந்து பிரியா பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரியா. சார், நாங்கள் ஐவிஎஃப் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணோம் சார், ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க சார். ஓகே. செகண்ட் டைம் அட்டன் பண்ணால் எப்படி எந்த முறையில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியுமா சார்? இப்போங்க, முதல்ல அட்டன் பண்ணது எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்றத ஓரளவுக்காவது கெஸ் பண்ணலாம். அப்போ வந்து கருமுட்டைகள் தரம் எப்படி இருந்தது, விந்து எப்படி இருந்தது, கரு உங்கள் கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்கு முன்னால் கரு என்ன கிரேடில் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் அசஸ் பண்ணி அதை வைத்து கொண்டு செகண்டு ஐவிஎஃப் கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். கருமுட்டையினுடைய தரமாக கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது. விந்தணுக்களுடைய தரம் எப்படி இருந்தால், ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா இக்ஸி போன்ற முறைகளுக்கு போகலாம். கரு அதான் கருமுட்டையினுடைய வெளி ஓடு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதை வந்து லேசர் ஹேச்சிங் மூலமாக குறைக்கலாம். இப்படி பல்வேறு முறைகளை பயன்படுத்த முடியும். அந்த முதல்ல பண்ண ஐவிஎஃப்னுடைய ஒரு அந்த அதிலிருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் பண்ணும்போது. அதனால் அதில் என்ன டாக்டர்கள் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்து அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக செகண்ட் ஐவிஎஃப் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நீங்கள் பண்ணுங்கள். முதல்ல ஐவிஎஃப்க்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? 4 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. ஐயுஐ எல்லாம் பண்ணீங்களா முன்னாலேயே? ஆ, ஐயுஐ 4 டைம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் சார், ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க சரிங்க. திரும்ப நீங்கள் நார்மல் செக்ஸ் ரெகுலர் ஆயிருங்க. நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டு நார்மல் செக்ஸ் பண்ணுங்கள். தென் அனதர் ஐயுஐ கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு பண்ணலாம். அப்புறம் ஐவிஎஃப்பும் திரும்ப பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த முயற்சியில் நிறுத்த வேண்டாம். ஏன்னா நிறுத்திட்டு திரும்ப ஆரம்பித்தீங்கன்னா முதல்லேருந்து நிறைய டெஸ்ட்டுகள் திரும்ப தேவையில்லாமல் பண்ணுவாங்க. தொடர்ச்சியான நல்ல ட்ரீட்மெண்ட்டில் இருங்க. கண்டிப்பாக கன்சீவ் ஆகலாம். ஒரு முறை ஃபெயிலியர் ஆகிறது ஒரு பெரிய தவறான விஷயம் அல்ல. பல நேரங்களில் 50% பேருக்கு தான் சக்ஸஸ் வரும். ஐவிஎஃப் வந்து 100%க்கு 100% எல்லோரும் சக்ஸஸ் ஆகிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 100 பேருக்கு பண்ணோன்னா 50% பேர் தான் சக்ஸஸ் ஆவாங்க, மீதம் மற்றவர்களுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது சில பேருக்கு வந்து இந்த பண்ணும்போது பெண்ணுறுப்பு இல்லாமல் போயிடும். பெண்ணுறுப்பு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணலாம்? இவர்கள் பெண்ணாக ஆகணும்னு விரும்புகிறாங்க. இவங்க குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் பெண் மாதிரி இருக்குது. இவங்களுக்கு பெண்ணுறுப்பில் என்ன பண்ணலாம்? இவங்களுடைய குடலை வயிற்றுக்குள்ளே இருக்க மலக்குடல் கொஞ்சம் கடைசி பகுதியை கொஞ்சம் வெட்டி அதை வைத்து பெண்ணுறுப்பை இங்கே வந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பெண்ணுறுப்பை வயிற்றுலேருந்து வெட்டி அதை வைத்து பெண்ணுறுப்பை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக உண்டு பண்ணலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், நான் ஊத்துக்கோட்டை இருந்து பேசுறேன் சார். உங்க பேருங்க சார்? வெங்கடேசன். வெங்கடேசன் சொல்லுங்க சார். நான் பாலியல் பத்தி பேசலாமா? அதுதான், அதுக்குதான் இங்க இருக்கிறோம். சொல்லுங்க சார். மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே. 34 வயசு. ஓகே சொல்லுங்க வெங்கடேசன். திருப்தி இல்லாத போகுது சார், சீக்கிரமா இந்த வெளியே வந்துட்டேங்க. உங்களுக்கு திருப்தி இல்லையா இல்ல உங்க மனைவிக்கு திருப்தி இல்லையா? எனக்கே திருப்தி இல்லை சார், ரெண்டு பேருக்குமே திருப்தி இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா, எடுத்த உடனே செக்ஸில் போகாதீங்க. ஒரு 15-20 நிமிடங்கள் வந்து தூண்டுங்க மனைவியை. அவங்க மார்பகங்களை தூண்டலாம். பெண்ணுறுப்பு உள்ள ஆழமாக ஏ ஸ்பாட்டுன்னு இருக்கு, அதை தூண்டலாம். வெளியே மேல் பகுதியில் ஒரு 1.5 சென்டிமீட்டரில் ஜி ஸ்பாட்டுன்னு இருக்கு, அதை தூண்டலாம். அதுக்கப்புறம் அவங்க கிளைட்டோரிஸ்ன்னு வெளியே இருக்குது. ஆணுறுப்புக்கு இணையான ஒரு செக்ஸ் உறுப்பு பெண்களுக்கு கிளைட்டோரிஸ்ன்னு இருக்குது. பல முறை இந்த நிகழ்ச்சியில் காட்டியிருக்கோம், தொடர்ந்து பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். நீங்கள் கிளைட்டோரிஸை தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டிட்டு அப்புறமா நீங்கள் செக்ஸில் இன்வால்வ் ஆகுங்க. நீங்கள் வந்து முழுமையாக செக்ஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது.
பல நேரங்களில் ஆண்கள் வந்து முதல்ல எடுத்தோடனே செக்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படி ஆரம்பித்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடங்களில் வெந்து வந்துடும். அப்போது உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்காது, மனைவிக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். தொடர்ச்சியாக இப்படி பண்ணும்போது அவங்க அதிருப்தியை வெளிக்காட்டும்போது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்கும். அதனால் பொதுவாக வந்து நீங்கள் அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸ் ஆரம்பித்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க, மீதம் இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் ஒரு போனஸ், அதனால் அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அதனால் செக்ஸுக்கு முன்னால் மனைவியை முழுமையாக தூண்டி உச்சகட்டத்துக்கு போன பிறகு நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். இப்போது உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு வந்து உறுப்புக்களை ஆண்களுக்கும் அதே மாதிரி உருவாக்கலாம், பெண்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. உறுப்புகள் சரியாக உருவாகலை, உறுப்புக்களை உண்டு பண்ணலாம். பெண்ணாக மாறணும், அவங்களுக்கு ஜீன்ஸ் எல்லாம் பெண்ணாக இருக்குது, சினை முட்டைகள்லாம் இருக்குதுன்னா பெண் உறுப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அறுவை சிகிச்சை மூலம் உருவாக்கலாம். ஆணுறுப்பில் பிரச்சனைனா ஆணுறுப்பை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சென்னையிலேருந்து ராஜேந்திரன் சார். சொல்லுங்கள் ராஜேந்திரன். அதுதான் சார், ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம்னு வந்து ஒரு 3 வருஷமாக குழந்தையே இல்லை சார். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை சார். வெரி குட், சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் ஆகுது சார், மறுபடியும் நிற்கவே மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நீர்க்கட்டிகள் வந்து லைஃப் லாங்காக இருக்குங்க, அவங்களுக்கு திரும்ப நீர்க்கட்டிகள் வந்திருக்கும். அப்படிங்களா சார்? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டே டைமில் வயிற்று வலிக்குது, அது அதிகம் கற்றுவோம். ஆனால் இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை, வயிற்று வலிக்கிறதுன்றது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால இல்லை, அது வந்து வேறு எண்டோமெட்ரியோசிஸில் வேறு காரணம். நீர்க்கட்டிகள்லேருந்து நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. நீர்க்கட்டிகள் வந்து திரும்ப வந்திருக்கும், கர்ப்பமாகி டெலிவரி ஆன பிறகு மறுபடியும் அடுத்த தீட்டு வரும்போது அவங்களுக்கு நீர்க்கட்டிகள் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்லாம் தள்ளி தள்ளி போச்சு சார், இப்போ வந்து அந்த டேட்லாம் தள்ளி போகல சார். கரெக்டாக 30 நாள் 30 நாள் கரெக்டாக போகுது. கரெக்டு, நீங்கள் மறுபடியும் மருத்துவரை பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சில, அதாவதுங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பமாகிறது டெலிவரி ஆகிறது எல்லாமே ஒரு பெரிய சிக்கலான நிகழ்வு தான். டெலிவரி அப்போது அவங்களுக்கு வந்து கருக்குழாயை அடைக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார், நான் ஜீவா பேசுகிறேன், ஆதம்பாக்கத்துலேருந்து. சொல்லுங்கள் ஜீவா. எனக்கு வந்து 3 வயசில் வந்து 2 ட்வின்ஸ் இருக்காங்க. சரிங்க. ஓகே, ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, என்னோட காக் சைஸ் வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது டெம்பர் ஆச்சுன்னா வந்து டபுள் த சைஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இன்னும் 3 இயர்ஸாக குழந்தை, ஐ மீன் ஒரே ஒரு ட்வின் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எதுவும் குழந்தை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு. ட்வின், 2 குழந்தைங்க இருக்கா ஏற்கனவே? ஆமாம். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? 2 குழந்தைங்க போதுமே? இல்லை, ஒரு பொன் குழந்தை வேணும். இல்லைங்க, நீங்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தைலாம் தேட முடியாது, ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. பல நேரங்களில் போலி மருத்துவர்களோ இல்லை வேறு யாராவது இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னெலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. பல பேர் ஆண் குழந்தை வேணும்னு பல பெண் குழந்தைய பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஆண் பெண் குழந்தை வேணும்னு கன்ஃபியூஷன் வரும். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கங்க. ஏன்னா நீங்கள் என்ன குழந்தை வேணும்னு எல்லாம் செய்ய முடியாது, அந்த டெக்னாலஜியே கிடையாது. அது அரசாங்கத்தால் தடை பண்ணப்பட்டிருக்கு, அந்த மாதிரி கருவிகள்லாம் இந்தியாவில் இல்லை. ஆண் குழந்தை வேணும் இல்லை பெண் குழந்தை வேணும்னு பண்ண முடியாது. விந்தணுக்களை பொறுத்த வரைக்கும் XX ரெண்டு எக்ஸ் இருக்கும் பெண்களுக்கு, ஒரு XY ஆண்களுக்கு இருக்கும். இது பிரியும்போது ஒன்று எக்ஸாகவும் ஒன்று ஒய்யாகவும் பிரியும். ஆண் விந்து ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று எக்ஸ் விந்து ஒன்று ஒய் விந்து. இந்த எக்ஸ் விந்து போய் கருமுட்டையோட சேர்ந்தால் பெண் குழந்தையும், ஒய் விந்து போய் கருமுட்டையோட சேர்ந்தால் ஆண் குழந்தையும் பிறக்கும். இதில் கோடிக்கணக்கில் விந்திருக்கிறதுனால இதை யாரும் கண்டுபிடிச்சி பிரிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரங்களில் தவறாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிராமங்களில் இருக்கவங்க இல்லை நகரங்களில் இருக்கவங்க கூட கரு ஆகிடுறாங்க. கருவான பிறகு கருவை செக் பண்ணுறதுக்கு சில முறைகளை பயன்படுத்தி அது ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு, அது அப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாத குழந்தையாக இருக்குது, பெண் குழந்தையாக இருந்தால் அதை அழுக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் கடுமையான தடை சட்டங்கள் இருக்குது. பொதுவாக இதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து உங்களை கிரிமினல் குற்றவாளிகளாக மாற்றிடும். இந்த சட்டப்படி இதை பண்ணுறவங்க, இவங்க வந்து நம்ம குழந்தை தானே, நம்ம சாதாரணமாக பண்ணிடுவோம்னு எளிமையாக நினச்சி அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நினச்சி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய போகும்போது இது மிகப்பெரிய
ஒரு குற்றமாக ஆக்கி உங்களுக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அவங்க குடும்பமே சிக்கலில் மாட்டிக்கும். அதனால் இந்த மாதிரியான தவறுகள் யாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும்லாம் பார்க்காதீங்க. அந்த மாதிரி சாத்தியமும் இல்லை, கவலைப்படாதீங்க. சரி, இப்போது நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். உறுப்புகள் எப்படி மாறி இருக்குன்னு, இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு பாதி இருக்கிற மாதிரி இருக்கும், பெண் உறுப்பும் இருக்கிறத பார்க்குறீங்க. இதுக்கு பேர் ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியா. இது வந்து கேரியோடைப்பிங் பல்வேறு விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம். இதில் நிறைய உள் பிரிவுகள் இருக்குது, அது நிறைய குழப்பங்களை கொடுக்கும் நமக்கு உள்ளே போகும்போது. இவங்களுக்கு வந்து இந்த நோயாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து விந்து பை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சினை முட்டை பை இருக்குது, இப்படி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், என் பேர் ராஜேஷ். சொல்லுங்கள் ராஜேஷ். நான் திருநெல்வேலிருந்து பேசுகிறேன். ஆ, சொல்லுங்கள் சார். நான் வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன். சரிங்க. எனக்கு வந்து வளர்ச்சி கிடையாது. சரி, க்ரோத் ஹார்மோன் வேணா நீங்கள் எடுத்துக்கலாங்க. டாக்டரோட செக்கப்புக்கு போயிட்டு க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனாக இப்போ கிடைக்குது. உங்கள் க்ரோத்தை வந்து அதிகமாக்க முடியும். அதுக்குன்னு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. முதல்ல டாக்டர்கள் உங்களை செக் பண்ணணும். உங்கள் உடல் எடையை நார்மலாக கொண்டு வாங்க. அதற்கிடையில் உங்களுக்கு சில செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர்கள் வந்து க்ரோத் ஹார்மோனை இன்ஜெக்ஷனாக கொடுக்க முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ இந்த மாதிரி கொனோடல் டிஸ்ஜெனிசிஸ்ன்றது அந்த விந்து பைகள் அல்லது அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ் எல்லாம் இல்லாமலே இருக்கிறது, விந்து பைகள் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி சினை முட்டை பைகள் இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து டர்னஸ் சின்ட்ரோம்னு ஒரு சின்ட்ரோம் இருக்குது. இவங்களுக்கு வந்து 45 குரோமோசோம் தான் இருக்கும். 46 பதிலாக ஒரு குரோமோசோம் 0 இருக்காது, 45 எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய குறைபாடுகளோடு பிறப்பாங்க. இவங்களுக்கு வந்து முதல்ல கண்டறிந்து என்ன பிரச்சனை, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, ஜெனட்டிக்காக என்ன இருக்காங்கன்னு கண்டறிந்து அவங்க என்னவா ஆகுறாங்க எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்து அறுவை சிகிச்சை மூலமாக இவங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ முற்றிலுமாக மாற்ற முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். ஆ, சொல்லுங்கள் சார். சார், ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆகி 10 மாதம் ஆகுது. சரிங்க. இப்போது இந்த மாதம் தான் டேட் தள்ளி போய் 45-50 நாள் ஆகிருக்கு, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்க, வெரி குட், சொல்லுங்கள். அது இந்த டைமிங்கில் உடலுறு வச்சுக்கலாமா வச்சுக்கக்கூடாதா சார்? வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக நீங்கள் கண்டு, அது ஒரு சிலர் வந்து இந்த டயத்துலலாம் வச்சிக்கக்கூடாது, 3 மாதம் மேலே தான் செய்யணும் அப்படின்றாங்க, வச்சுக்கணுங்கிறாங்க. உங்கள் டாக்டர் வந்து வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டாக்டர் ஒன்றும் சொல்லலை சார். இன்னும் அவாய்ட் பண்ணலாம். டாக்டர்கள் இதை பற்றி சொல்லலைன்னா இதில் எந்த தப்பும் இல்லை. பொதுவாக வந்துங்க சில நேரங்களில் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பல பேர் செக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை சில டாக்டர்கள் கூட சொல்லலாம். இதில் பெரிய ரிஸ்க்கு கிடையாது, பயப்பட வேண்டாம். பட் உங்களை ட்ரீட் பண்ணுற மருத்துவர்கள் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பல ஃபேக்டரை அவங்க அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். மறந்தாங்க. ஆ, சொல்லுங்கள் மேடம். சார், ஒரு சின்ன கொஸ்டின். இந்த மாதிரி 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. சரிங்க. 2 வந்து குழந்தை வேண்டாம்னு இருக்கோம். சரி. ஆனா காப்பர் டீ இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாம இப்ப ஆணூரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. குழந்தை வேணாம்னு இருக்கிறது, ஆனா அந்த இது யூஸ் பண்ணாம இன்ஜெக்ஷன் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய முறைகள் இருக்குங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். உடம்புல வைக்கக்கூடிய சின்ன கருவியில் இம்ப்ளான்ட் இருக்கு. நீங்க பெர்மனண்டா ஸ்டெரிலைசேஷன் போயிடலாமே, அறுவை சிகிச்சை, முழுமையான அறுவை சிகிச்சைக்கு போயிடலாமே. மொத்தமா வேண்டாம், அடுத்த குழந்தை வேணாம்னு நினைச்சா இப்போதைக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் அதுக்கு நடுவில் இன்ஜெக்ஷன் ஏதோ இருக்குது. இன்ஜெக்ஷன் இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு முறை போடுறது, இல்லை இன்னும் லாங்கர் ஆகிற இன்ஜெக்ஷன் இருக்குது, பாடியில் வச்சு தைக்கக்கூடிய சில இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது.
நிறைய போட்டா கன்ஃபார்மா? ஆமா 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 ஆமா, அதெல்லாம் எல்லாம் தெளிவாக ஆய்ந்து உங்களுக்கு கொடுக்குறதான். போகிற போக்கில் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுற மாட்டாங்க. இதெல்லாம் அவைலபிள் தான் மார்க்கெட்டில் நிறைய. இது மட்டும் இல்லை, நிறைய கான்ட்ராசெப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை பற்றி உங்கள் மருத்துவர்கள்ட்ட பேசிவிட்டு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றிங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, கோயம்புத்தூர் வந்து சந்தோஷ் பேசுகிறேன். சந்தோஷ் சொல்லுங்கள். இந்த செக்ஸ் பண்ணும்போது யூரின் வருங்களா இல்லை விந்து வருங்களா, அதை பற்றி சந்தேகம். செக்ஸ் முடித்த உடனே விந்து தான் வரும் உச்சகட்டத்தில். ஆணுறுப்பு விரைப்படைந்து நீங்கள் செக்ஸில் ஈடுபட்ட ஆரம்பித்த உடனேயே சிறுநீர் வராது. சிறுநீர் வரக்கூடிய பாதை முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சில பேர் கோபத்தில் மனைவிட்ட செக்ஸ் பண்ணிவிட்டு விந்து யூரினை பண்ணலான்னா கூட அவங்களால முடியாது. அதுதான் பல சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாதுங்களா? எந்த யூரின் போகிறதுனால? அந்த செக்ஸ் பண்ணும்போது யூரின் போச்சுன்னா அப்படி போக முடியாது. நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது யூரின் போகாது, போகாதுங்க. அதுக்கு தான் கேட்டேன். பண்ணவே முடியாது. உங்களால் யூரின் போகணும்னு நீங்கள் நினச்சாலும் முடியாது. பெண்களுக்கு சில நேரங்களில் என்ன பிரச்சனைனா, அவங்க உடம்புலேருந்து ஈவன் அரை லிட்டர் ஒரு லிட்டர் கூட திரவம் வெளியே வரலாம். பல நேரம் பெண்களும் பயந்துருவாங்க இது வந்து யூரின்னு. அது யூரின் அல்ல, இது ஃபீமேல் எஜாகுலேஷன்னு பேர். பெண்கள் வந்து விந்து ஆண்கள் வெளியேற்றுற மாதிரி பெண்கள் வந்து நீரை வெளியேற்றுவாங்க. இது சிறுநீர் அல்ல, இது பெண்ணுறுப்புலேருந்து வர்றது ஃபீமேல் எஜாகுலேஷன். ஏன்னா பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க, சிறுநீருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிறுநீரில் இருக்க கெமிக்கல்ஸ் வேறு, இந்த ஃபீமேல் எஜாகுலேஷனில் இருக்க கெமிக்கல்ஸ் வேறு. பெண்கள் உச்சகட்டம் அடையும் போது இந்த மாதிரி கெமிக்கல், இந்த மாதிரி திரவம் நிறைய வரும். இது இயல்பானது, அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பல நேரம் பெண்கள் பயந்துருவாங்க, தண்ணியெல்லாம் உடனே நனைஞ்ச உடனே அது வந்து எம்பராசிங்காக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி பெட்டு நனைஞ்சு போச்சு, சிறுநீர் தான் போயிட்டோன்னு ஒரு குற்ற உணர்வோட கஷ்டத்தோடு இருப்பாங்க. அப்படி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபீமேல் எஜாகுலேஷன், ஏன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்குமே நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட ஆரம்பித்த உடனே சிறுநீர் வர்ற பாதை டைட்டாக இருக மூடப்பட்டுரும். நீங்களே விரும்பினாலும் கூட சிறுநீரை வெளியேற்ற முடியாது. நீங்கள் சிறுநீரை வெளியேற்றணும்னு நினச்சிங்கன்னா செக்ஸை முடிச்சுட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையை குறைச்சி நார்மலுக்கு வந்து நீங்கள் டாய்லெட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் வரும். அப்படி வரும்போதும் ஒரு சின்ன ஒரு விதமான உணர்வோடு வரும். நிறைய பேர் வலிக்குதுன்னு நினச்சிக்குவாங்க, அது வலி அல்ல, ஒரு விதமான உணர்வோடு சிறுநீர் வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் பேருங்க? என் பேர் மாங்க சார். சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி உங்களது? சார், ஆண் விந்தன் வந்து சீக்கிரமாக வந்துடுங்க சார். சரி. அப்புறம் வந்து எந்திரிச்சாவே வந்து ஈரமாக இருக்கு, லைட்டாக அப்படியே ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க சார், அப்படியே சாதாரண இருக்கிற மாதிரி. எது ஈரமாக இருக்குங்க? ஆண் இருக்கும். காலையில் கொஞ்சம் நைட்டு வந்து விந்து வந்துடுற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்களா நீங்கள்? நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், என்ன ஆகுது உங்களுக்கு காலையில் எந்திரிக்கும்போது? இல்லை சார், பகல்லே வந்து இப்போ சில டைமில் எந்திரிக்குவாங்க சார். ம், அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பச பசன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். இல்லை, நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இன்னும் இல்லைங்க சார். கல்யாணம் அந்த நிச்சயிச்ச பெண் இல்லை காதலியோட எதுவும் ஃபோனில் பேசுவீங்களா? ஆ, பேசுவேன் சார். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு திரவம் ஆணுறுப்புலேருந்து வருங்க. அந்த மாதிரி நேரம் இல்லை, அந்த பொண்ணை பற்றி நினைக்கிறதுல ஒரு செக்ஸ் படம் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸைட் ஆகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் செக்ஸில் எக்ஸைட்டேஷன் லெவல் போகும்போது ப்ராஸ்டேட் சுரப்பி அந்த கூப்பர்ஸ் கிளாண்ட்லேருந்தெல்லாம் கொஞ்சம் திரவம் வரும், அது அப்படியே தண்ணி மாதிரி லேசாக கசியும். இது இயல்பானது, நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆண்கள் இதில் அதுவும் பர்டிகுலராக வந்து இவர்கள் வந்து காதலியோட உட்காந்து பீச்சில் உட்காந்து நீண்ட நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை கொஞ்சம் நிச்சயிக்கப்பட்ட பெண் இல்லை காதலி அவங்களோட ஃபோனில் ரொம்ப நேரம் கொஞ்சம் செக்ஸியாக பேசிகிட்டு இருக்கும்போது பல ஆண்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து கொஞ்சம் நீர் மாதிரி கொஞ்சம் ஆணுறுப்புலேருந்து கொஞ்சம் திக்காக பிசின் மாதிரி ஒரு திரவம் வெளியே வரும், கலர் இல்லாத திரவம். இது நார்மல். சில பேருக்கு விந்துப்பைகள் வந்து கொஞ்சம் மேலே தூக்கப்பட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலிக்க ஆரம்பிச்சிடும் விந்துப்பைகள்.
நீண்ட நேரம் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வரும். இது ரெண்டுமே நார்மல், நீங்கள் எக்ஸைட் ஆகிருக்கிறீங்க அப்படின்றதோட அடையாளம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இன்று எங்களோட தொடர்புள்ள இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hihi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சலாம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.